பெரிய பெரிய எல்லோருக்கும் அன்னம் விட்டவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் வந்தவங்களுக்கெல்லாம் சோறு போட்ட விவசாயிகள் திருச்சியில ஜங்ஷன் பக்கத்துல கீழே இருக்கக்கூடிய மேம்பாலத்துக்கு கீழே எந்த தாய்மார்கள் எல்லாத்துக்கும் சோறு போட்டாங்களோ அந்த தாய்மார்கள் யாராவது சித்தாள் வேலைக்கு கூப்பிட மாட்டானான்னு சொல்லி அங்க காத்துக்கிட்டு இருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். அவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னா நம்ம பகுதியில இருந்தா போயிருக்காங்க, நம்ம பகுதியில இருந்தா அதிகம் போயிருக்காங்க. திரும்பி வரக்கூடிய கிடைக்கிற காசு கூலி அதுல பஸ்ஸுக்கு கொடுத்து திரும்பி வர முடியாதுங்கிறதுக்காக போக்குவரத்துக்க கையை நீட்டிட்டு நிக்கிற அந்த காட்சியை பார்க்கின்ற போது ஒரு மானாவாரி விவசாயியுடைய ஊரன், ஒரு மானாவாரி விவசாயியுடைய கிணறு காணாமல் போய்விட்டார், அது ஒரு மானாவாரி விவசாயியுடைய கிணறுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டார், என்ன வாழ்க்கை நிலை ஆகும் என்பதை நாம் கண்ணால் பார்த்துக் கொண்டோம். நான் சின்ன வயதில் பார்த்த அந்த பசுமையான பகுதி இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. அந்த ஏக்கம் முழுக்க இந்த புத்தகத்தில் இருக்கிறது. எனவே நான் இதற்காக இதை நான் படிக்கின்ற போதும் இதற்கு நான் மதிப்புரை எழுதுகின்ற போதும் ஒவ்வொரு கவிதையும் கடப்பதற்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். பல நாட்கள் என் மனசில் இருந்த அந்த மிகப்பெரிய கணத்தை இறக்கி வைப்பதற்கு போராடி இருக்கின்றேன். அந்த அளவிற்கு மிகச்சிறந்த எழுத்து படைப்பு இது பாட புத்தகமாக வேண்டும் என்பது என் விருப்பம். என்னுடைய வணக்கத்தை முடித்துக் கொள்கிறேன்.